வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. எல்லாரும் இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்டு இன்றைக்கே வந்துருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் உடனே உங்கள் லாகின்ல ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே எந்த ரேங்க் லிஸ்ட்டுமே வந்திருக்காது. உங்களுடைய ரேண்டம் நம்பர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அந்த பேஜ் இருந்திருக்கும். அதில் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை செக் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் எதுவுமே இருந்திருக்காது. உண்மை என்னன்னா, இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்டு இப்போ வரைக்கும் ஒன்றும் வெளியில் வரல. இந்த மாதிரி வதந்திங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். அப்புறம் எப்படி சார் ஒரு சில பேர் சொல்கிறாங்களே கன்ஃபார்மாக பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸு கூட எனக்கு பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 14 தான் ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க பார்த்தது உண்மை அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை. என்னென்னா, இப்போ 14ஆம் தேதியில் அவங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறதுக்காக இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெமோ வந்து அங்கே இருக்க ஒர்க் பண்ணவங்க அதை கரெக்டாக பப்ளிஷ் ஆகுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணியிருக்கலாம். அந்த செக் பண்ணுறப்ப தான் அந்த கேப்பில் நம்ம ஆட்கள் யாராவது பார்த்துட்டு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கரெக்டான ரேங்க் லிஸ்ட்டு கரெக்டான அவங்கவுங்க லாகின்ல போய் உட்காருதா அப்படிங்கிறத அவங்க சர்வர் செக் பண்ணியிருக்கலாம். சர்வர் செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் நடக்கும் ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது நடக்கும். அதெல்லாம் ஒரு சில டைம் நைட் டைமில் கூட பண்ணி பார்ப்பாங்க, ஒரு சில டைம் இந்த மாதிரி பகலில் கூட பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி சர்வர் செக் பண்ணுறதுல தான் நம்ம ஆட்கள் பார்த்துட்டு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க திட்டமிட்டபடி செப்டம்பர் 14 வந்து நமக்கு வந்து இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சே நமக்கு வரலையே அப்படின்னு பதட்டத்தோடு இருக்காதிங்க. உங்களோட டிஎஃப்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் ரேங்க் லிஸ்ட் வரல சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்காதிங்க. எல்லாருக்கும் ஒரே நாளில் ரேங்க் லிஸ்ட் ஆனது வெளிவரும். அப்படியே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அவங்க நீங்கள் அந்த டிஎன்இஏ ஆன்லைன் இருக்குல்ல, அந்த online.org அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து இப்போ எப்படி ரேண்டம் நம்பர் பப்ளிஷ்டு அப்படின்னு வருது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னு வரும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் ஆனது விட்டுருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா, அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆன உடனே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் ஆனது மெசேஜும் அனுப்பப்படும். அட் த சேம் டைம் உங்களுடைய லாகின் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் அந்த லாகின் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் tneaonline.org அந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே முன்னாடியே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம், இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வரலை. அது ஒரு வந்து ஒரு செக்கிங்காக கூட அவங்க எனேபிள் பண்ணியிருக்கலாம் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டீட்டெயிலை டெலீட் பண்ணியிருக்கலாம். அட் த சேம் டைம் அதே மாதிரி அவங்க செப்டம்பர் 14 வந்து திட்டமிட்டபடி ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம சேனலில் அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற லைவ் டெமோ வீடியோ போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, யாராருக்கெல்லாம் கிடைக்காது, எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க்குள்ளே கவர்மெண்ட் காலேஜில் எந்த கம்யூனிட்டியிலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துட்ருங்க. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனால் எந்த டைமாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் தரேன். ஸோ டோன்ட் வரி, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட்டு வரல அப்படிங்கிறது உண்மை. ஒரு 10 நிமிஷம் வந்திருக்கலாம், அது வந்து நான் சொன்ன மாதிரி சர்வர் செக் பண்ணுறதுக்காக இருந்திருக்கலாம். மற்றபடி அது ஒன்றுமே இல்லை, அவங்க சொன்னதும் பொய்யும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி சர்வர் செக் பண்ணுற டைமில் அவங்க பார்த்துருக்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் வந்து கவனமாக இருங்க. நன்றி.